வெல்கம் டு பரத் அண்ட் மாம் ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கிற டெய்ஸி பூக்களை பற்றி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 days இருக்குது இந்த பூ. இது சிமி ஷேடில் வளர்றது, பார்க்க பாருங்கள். இதில் வந்து 2 colors இருக்குது, என்கிட்ட இருக்கிறது ஒயிட்டு தான். இதே இது லாவெண்டர் கலர்லையும் கிடைக்கிது. நாங்கள் லாவெண்டர் கலர் நாங்கள் போகும்போது அந்த நர்சரியில் இல்லை, ஸோ ஒயிட் கலரில் இருந்தனால அதை மட்டும் வாங்கியிருந்தோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக ஸ்டார் மாதிரி இதனுடைய பூக்கள் இருக்குது. இந்த பழைய பூக்களை வந்து கிள்ளி விட்டால் திரும்ப மறுபடியும் கிளைவிட்டு நிறைய புது பூக்கள் வரும். சின்ன சின்னதாக இது வந்து ரன்னிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய கிளைகள் வந்து தரையிலிருந்து புதுசாக முளைச்சி வருது. இது தனியாக ஒரு நல்ல ஒரு பந்தல் போடுற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக வருது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது கீழே சின்னதாக வேர் விட்டு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது, செடி குட்டி குட்டியாக வருது. இதுக்கு மண் அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, சாதாரண நான் வந்து ஒரு சதுரமான ஒரு தொட்டியில் தான் வச்சிட்ருக்கேன். சின்ன சின்ன ரன்னிங் பிளான்ஸ் வந்துட்டு அதுலேருந்து வேர்லேருந்து முளைச்சி வர்றதுக்காக ஒரு அகலமான தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். இதை இந்த பிளான்ட்டை வந்து தனியாக கட் பண்ணி அதனுடைய வேர் எடுத்து வச்சோன்னா இன்னொரு தடவை மறுபடியும் இதே மாதிரி ஒரு அழகாக ஒரு பூ பூக்கும். அது பக்கத்தில் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பூக்களோட நான் வந்து டேபிள் ட்ரெஸ்ஸஸோடு வச்சிட்ருக்கேன். மண் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நார்மலாக நம்ம தேர்ந்தெடுக்கிற மண் அமைப்பு தான் கொஞ்சம் இயற்கை உரம், கொஞ்சம் ஈரமான பதம், நிழலில் இருக்கணும், ரொம்பவும் பியூர் ஒயிட்டில் இருக்கக்கூடாது. மண் வந்து ரொம்ப சாஃப்டான இதில் இருந்தாலே போதும், ரொம்பவே அழகாக வந்து இந்த செடி வரும். கொஞ்சம் பார்த்து பார்த்து இயற்கை உரங்கள் மட்டும் நாம் போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அப்பப்போ பஞ்சகவ்யா வந்து அதில் தெளித்து விடுவோம். இந்த பூக்கள் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டார் மாதிரி சூப்பராக இருக்குது. இது மேக்ஸிமம் ஊட்டி இந்த மாதிரி இருக்கிற இருக்கிறது தான், பட் நம்ம ஊர்லேயும் இதை முளைக்க வைக்கிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.